திஸ் இஸ் வாட் ஐ ஈட் இன் அ டே வீடியோ. என்னால் நம்பவே முடியல, யூடியூப்லலாம் பார்க்கும்போது வாட் ஐ ஈட் இன் அ டே வீடியோ அதெல்லாம் வரும். என்னடா ஒருத்தர் என்ன சாப்பிட்றதுன்றலாமா வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன சாப்பிட்றேன் அப்படின்றத நிறைய பேர் கேட்குறாங்க, ஒரு ரெஃபரன்ஸ் வேணும். ஸோ அது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதுக்காக நான் ஜென்ரலாக என்ன சாப்பிடுவேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து என்னென்னா என்னோடய எல்லாருக்குமே இது கரெக்டாக இருக்கும்னு சொல்ல வரலன்னா, நான் டீடாக்ஸ் ஃபேஸ்லாம் முடித்தாச்சு, முடிச்சுட்டு உடம்பு பில்டும் பண்ணியாச்சு, இது கிட்ட ஒரு மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு நார்மலான ஒரு ஒரு ஹெல்த்தி பேலன்ஸ் டயட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த டயட்டில் என்ன நல்லா இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ இப்போது நான் இது எல்லாத்தையும் காமிச்சிட்டு இதில் என்னென்ன அப்படின்றத சொல்ல போகிறேன். ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்குது, இப்போ இப்படி இல்லாமல் ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. இது என்னென்னா, எனக்கு வந்துட்டு சமைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஸோ அவ்வளோதான். ஸோ எது ஈஸியாக இருக்கோ அதை சமைக்கணும், அது கொஞ்சம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும்லாம் நான் அவ்வளோவே எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பேசிக்கான விஷயத்தை வச்சு என்னால் நல்லா சஸ்டெயின் பண்ணிக்க முடியும், ஸோ அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு உங்களுக்கு இது எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், நீங்கள் சமைக்கவே தெரியலனா கூட நீங்கள் தாராளமாக இது எல்லாத்தையும் சமைக்கலாம். இதில் முக்கால்வாசி விஷயம் எதுவும் சமைக்கிறதுக்கே எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். இது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அதுக்கே ஒரு 1 hour ஆயிரும். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி ஒரு சின்னதாக ஒரு அவுட்லைன் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பச்சை முட்டை, அவ்வளோதான், ஒரு 2 முட்டை. இது வந்துட்டு கறி, இது எப்படி சமைக்கணுன்ற வீடியோ ஆல்ரெடி இருக்குது. இது ஒரு பாதி கேரட், அவ்வளோதான். இது கொஞ்சம் பெரிய கேரட்டாகவே இருக்குது, இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கூட போதும். வெண்ணெய், ஸோ கொஞ்சம் வெண்ணெய் நல்லா நிறையவே எடுத்துருக்கு, தாராளமாக சாப்பிட்லாம். வெண்ணெய் சாப்பிட்டா வெயிட்லாம் ஏறாது, உங்களுக்கு உடம்பு செம்ம ஹெல்த்தியாக இருக்கும், வெயிட்டே குறையும் சொல்லப்போனால். இது வந்து ரா லிவர், இது சின்ன பீஸ் இருந்தாலும் போதும். இது வந்து விட்டமின் ஏக்காக. இது வந்துட்டு சுண்டல், இது கார்புக்காக, அவ்வளோதான். இது வந்து ஜென்ரலாக சாப்பிடக்கூடிய விஷயம், இது வந்து எந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான டயட்டும் கிடையாது. ஸோ நம்ம வீடியோஸ் முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா தெரியும், என்னோடய ஜேர்னியில் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் இது. ஸோ எனக்கு எது செலவு கம்மியாக இருக்கணும், சமைக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, ஆனால் உடம்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். இதில் ரொம்ப செம்ம டேஸ்டியாக இருக்கணும் அப்படின்றது என்னோடய ப்ரையாரிட்டி கிடையாது, ரொம்ப சுவையாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சமைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் பார்த்தா நான் ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடுவேன், மதியம் ஒரு 12 மணி 1 மணி இல்லை 12 to 2 குள்ள, ஈவினிங்னு பார்த்தா ஒரு 6, 4, 5, 6, 7 ஏதோ ஒரு டைம், எப்போ பசிக்குதோ அப்போ. ஸோ ஒரு 2 தடவை தான் சாப்பிடுவேன். ஸோ அது மட்டுமே போதும், உங்களுக்கு உடம்பு ஏற்றுறதுனாலும் சரி இறக்குறதுனாலும் சரி தாராளமாக பண்ணிக்கலாம், நல்லா ஹெல்த்தியாகவே இது பண்ணலாம். ஸோ அது முக்கியமான விஷயம், எந்த ஜங்க் ஃபுட்டோ டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸு சுகரு அது இது லொட்டு லொசுக்கு மாத்திரை மருந்து சப்ளிமெண்ட்டு கஷாயம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ வெறும் உணவு, அவ்வளோதான். ஸோ அந்த உணவே மருந்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் ஒழுங்காக இருந்த போதும், அதை தவிர யாருக்கும் தேவையில்லை. இங்கே பச்சை முட்டை வச்சுருக்கேன். ஸோ இது நான் ஏன் வச்சுருக்கேன்னா, ஸோ முட்டை இருக்குலேயே ரொம்ப நியூட்ரிஷியஸ். முட்டை வந்துட்டு இது பச்சையாக இருக்கிறதுக்கு காரணம், இது நாட்டுக்கோழி முட்டை அதனால தான். ஸோ இது ஆர்கானிக் முட்டைன்றதுனால நான் இது பச்சையாக வச்சுருக்கேன். நீங்கள் அந்த ஆன்டிபயோட்டிக் ஊசி போட்டு இந்த பிராய்லர் கோழி அதுதான் கிடைக்குதுன்னா அதை சமைச்சு சாப்பிடுங்க. ஸோ இந்த கறி இது சமைக்கிறது ரொம்ப ஈஸி தான், இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 10 நிமிஷத்துலேயே சமைச்சிடலாம். வெண்ணெய், ஸோ இது வந்து சமைக்கணுன்ற அவசியம் இல்லை, உடம்புக்கு வந்துட்டு வெண்ணெய் இந்த கொழுப்பு ரொம்ப 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 முக்கியம். ஸோ அது இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய உண்மையான கொழுப்பு, அது அசைவத்திலிருந்து கிடைக்கும். ஸோ இந்த வெண்ணெய் நெய் இந்த விலங்கு கொழுப்புகள் அது தாராளமாக பயன்படுத்தலாம், இது பயப்படாமல் உண்மையான கொழுப்பு, உண்மையான கொழுப்புன்றது மட்டும் பாருங்கள். இந்த கம்பெனியில் இருந்து எடுத்தது அந்த ரொம்ப கெமிக்கல் கலந்தது இந்த ப்ராசஸ்டான ஃபேட் இருக்கக்கூடாது, நேச்சுரலாக இருக்கணும், அதுதான் விஷயம். அப்புறம் கேரட்டு, இது வந்து ஃபைபருக்காக. ரா லிவர், இது சின்னதாக இருந்தாலே போதும், ஒரு மேபி ஒரு வாரத்துக்கு 2 தடவை மட்டும் எடுத்திங்கன்னா கூட போதும், அதெல்லாம் சாப்பிடாதவங்க. இது விட்டமின் ஏ ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்கும், கொட்டி கிடக்கும், இது செம்மையான ஒரு நியூட்ரிஷியஸான ஒரு ஃபுட்டு. ஏன்னா விட்டமின் ஏ நமக்கு மற்ற சோர்ஸில் இருந்தாலும் அவ்வளோவா கிடைக்காது. ஸோ கேரட்டில் இருந்தாலும் விட்டமின் இருக்குலாம் நீங்கள் யோசிக்கலாம், கேரட்டில் விட்டமின் ஏலாம் கிடையாது, ஒரு கேரட்டின் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வேறு, உண்மையானதுக்கு நமக்கு அனிமல் ப்ராடக்ட்ஸ் எடுத்து தான் சாப்பிட்டாகணும். அப்புறம் சுண்டல், இது வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு கார்போஹைட்ரேட்காக.
ஸோ இந்த விஷயம் எல்லாமே பார்த்தோன்னா, அதாவது இந்த சுண்டல் தவிர மீதி இருக்க இந்த எல்லா விஷயமும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி, ஆனால் வெயிட்டு ஏற்ற விடாது. நீங்கள் ரொம்ப வெயிட் ஏறி பண்ணிங்கன்னா வெயிட்டு குறைஞ்சிருவீங்க, ரொம்ப மால்நரிஷ்டாக ரொம்ப ஒல்லியாக சத்து பற்றாக்குறையாக இருந்தீங்கன்னா சத்து உங்களுக்கு உடம்பு ஏறும். அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு அப்புறம் நின்றும் உடம்பு உங்களுக்கு வெயிட் ஏற்றணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்காக இது நான் ரைஸும் சாப்பிடுவேன் ஒரு சில டைம், வந்து தக்காளி சாப்பாடு இல்லை பிரிஞ்சி பிரியாணி ஏதோ ஒன்று எது வேணால் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுங்களை சாப்பிட்டுட்டு கூட வெயிட் ஏற்றணும் அப்படின்றதுக்காக நான் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறேன். சாடோ பிரெட் அது இருந்தால் அதுவும் சாப்பிட்லாம், அதுவும் உடம்புக்கு நல்ல விஷயம்தான். மற்ற கார்பு ப்ராசஸ்டு கார்பு எதுவும் சாப்பிடக்கூடாது, அது சர்க்கரை கலந்ததாக இருக்கலாம், அது எதுவாக வேணால் இருக்கலாம், ப்ராசஸ் பண்ணி ஒரு கார்போஹைட்ரேட் வருதுன்னா அது எடுக்கக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஸோ இது ஒரு போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு இல்லை, இது வீடியோக்காக சும்மா இப்படி வச்சுருக்கேன். சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேணால் நம்ம மறுபடியும் போட்டு சாப்பிட்டுக்கோங்க, அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில டைம் நல்லா பசிக்குதுன்னா தயிர் தயிர் போட்டுட்டு தயிரில் கொஞ்சமாக தேன், அதாவது அந்த தயிரோட புளிப்பு போகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தேன் கலந்து சாப்பிடுவேன். ஸோ அவ்வளோதான், ஸோ இது மட்டுமே போதும், ஒன்றும் ரொம்ப பெரிய இதுவெல்லாம் எதுவும் தேவையில்லை. கறியெல்லாம் சாப்பிட்ணுமானா நான் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதுனால அதுக்காக கொஞ்சமாக இந்த கறி சாப்பிட்றேன். ரெகுலரெல்லாம் கறி சாப்பிட்ணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் நார்மலாக இருக்கவங்க அந்த மாதிரிலாம் ரெகுலராக சாப்பிட்ணுன்னு இல்லை, கொஞ்சம் ஒரு டீடாக்ஸ் ஃபேஸு இல்லை கொஞ்சம் உடம்பு பில்டு பண்ணுறீங்க அந்த மாதிரி டைம்னா மட்டும் சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயாவது சாப்பிட்டீங்கன்னா போதும். ஸோ இதில் கொஞ்சம் அவ்வளோ விலை அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா மேபி இந்த கறி வேணால் சொல்லலாம். ஸோ ரெகுலராக சாப்பிட்ணுன்றதுக்கு நீங்கள் ஸோ இதில் எதுவுமே விலை அதிகமான பொருளே கிடையாது, முட்டை தாராளமாக கிடைக்கிறது தான், லிவரோ ஒன்றும் பெரியதில்லை, வெண்ணெய். ஸோ இது மட்டும் கொஞ்சம் வீட்டிலேருந்து முடிஞ்சளவு இதெல்லாமே ஆர்டர் ஒரு வீட்டு தயாரிப்பு இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ வெண்ணெய் கேரட்டு சுண்டல் ஸோ இதெல்லாம் எதுவுமே ஒன்றும் விலை அதிகமான பொருள்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்போ கஷ்டமாக இருக்குன்னா மேபி இதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் அதை செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் இப்படி தனியாக சாப்பிட்றதுக்கு. ஸோ பட் நீங்கள் வீட்டிலையே சமைச்சிக்கிறாங்கன்னா நீங்கள் அது கூட இதை கம்பைன் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் ஒரு முட்டை கேரட்டு வெண்ணெய் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இதுக்கெல்லாம் எதுவும் சமைக்கணுன்ற இதுவே கிடையாது. ஜென்ரலாக சமைக்கும்போது இந்த ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்டு, இந்த ரிஃபைன்டு ஆயில், ரிஃபைன்டு சுகர், இந்த ப்ராசஸ் ஃபுட் ஐட்டம்ஸ், இந்த கெமிக்கல்ஸு, ப்ரிசர்வேட்டிவ்ஸு இதெல்லாத்தையும் மட்டும் முடிஞ்செல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த ஜங்க் ஃபுட்டு இதெல்லாத்தையும் மொத்தமாக கட் பண்ணிட்டீங்கனாலே செம்ம ஹெல்த்தியாகிடலாம். ஸோ இதை முடிஞ்சளவு நல்ல ரெகுலர் ப்ராக்டிஸில் வச்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே இப்படியே தான் சாப்பிட்ணுமோனா அப்படிலாம் கிடையாது. ரீசெண்டாக கொஞ்சம் வெளிலலாம் போக வேண்டியது, ரெண்டு நாள் வெளிலலாம் போகும்போது கண்ட சாப்பாடு அங்கெல்லாம் என்னென்ன கிடைக்குதோ வெளியில் புது இடத்துக்கெலாம் போனால் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்லாவே சாப்பிட்லாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பெரும்பாலும் இருக்கக்கூடிய நம்மளோட ரெகுலர் லைஃப்பில் கரெக்டான ஒரு இதுவாக மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஸோ அதான் விஷயம், முடிஞ்சளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். வெளியில் போகிறோம் இல்லாத முக்கியமான விஷயம் இல்லாத ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அப்போல்லாம் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், டயட் இருக்கணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ அதுவுமே அந்த எண்ணெயில் பொறிச்சது ரொம்ப மோசமாக, இது இது தொடவே கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப மோசமான உணவுகளாக இருக்கும். ஸோ ரொம்ப கெமிக்கல் இல்லை அந்த சர்க்கரை ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்கிறதுலாம் முடிஞ்சலாம் அவாய்ட் பண்ணிடுங்க. பட் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எப்போயாவது சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை, தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ இன்னொரு விஷயம், இல்லை கேலரி கவுண்ட்லாம் நான் எதுவுமே பண்ணல, கேலரி கவுண்ட்லாம் நீங்கள் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இந்த நேச்சுரலான பொருளாக நீங்கள் சாப்பிடும்போது எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். இந்த கார்போஹைட்ரேட் இதுங்களை மட்டும் கொஞ்சம் கரெக்டான அளவு சாப்பிட்ணும். அது என்னென்னா நீங்கள் கண்ட கெமிக்கல் என்ன அது இதெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த நேச்சுரலான பொருட்கள் இந்த அசைவம் காய்கறி இதுங்களை எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு ஃபுல்லாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆசைக்கு மட்டும் கொஞ்சமாக இந்த கார்போஹைட்ரேட் சாப்பிட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு உடம்பு குறைக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை உங்களுக்கு ஹெல்த்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நல்லா மசில் போடணும் அப்படின்னா நீங்கள் அசைவம் நிறையா சாப்பிட்ணும், இல்லை கூட வந்துட்டு உங்களுக்கு மசிலே சைஸும் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இது கூட சேர்த்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டும் சாப்பிட்ணும். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கேலரிஸ்லாம் கவுண்ட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை, கேலரி கவுண்ட் பண்ணுறது டைம் வேஸ்ட் அப்படின்றத தவிர உங்களுக்கு மென்டல் பீஸே அது கெடுத்துரும், அது ரொம்ப தேவையில்லாத விஷயம். ஸோ எல்லாத்தையும் நேச்சுரலான சோர்ஸ்லேருந்து சாப்பிட்றீங்களா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. அசைவம் காய்கறி பழங்கள் இதுங்களா அதிகமாக சாப்பிடுங்க. தேவையான அளவு கார்போஹைட்ரேட் தானியம் அரிசி பருப்பு அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.
உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.